குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே சேலம் மாவட்டம் குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் ரவுடி ஜான். இவர் மீது அடிதடி, கொலை, கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ளது. 2017 நெப்போலியன் என்பவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார், பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார். சமீபத்தில் கஞ்சா வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட ஜான் கடந்த சனிக்கிழமை ஜாமீனில் வெளியே வந்தார். அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் 60 நாட்கள் தொடர்ந்து கையெழுத்து போட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது. இதற்கிடையில் நெப்போலியன் கொலை வழக்கில் ஆஜராக சேலம் கோர்ட்டுக்கு மனைவி சரண்யாவுடன் வந்தார் ஜான். கோர்ட்டில் ஆஜராகிவிட்டு வீட்டுக்கு செல்ல காரில் ஏற சென்றார். அப்போது அவரது காரை சூழ்ந்த போலீசார் கைது செய்ய முயற்சித்தனர். எதுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்னாதான் வருவேன், இல்லனா வரமாட்டேன் என அடம் பிடித்தார் ஜான். போலீசார் பிடியிலிருந்து நழுவி ஓட முயன்றார். அவரது மனைவியும் எனது கணவரை விட்டுவிடுங்கள் என கத்தியபடி ஓடினார். 10க்கும் மேற்பட்ட போலீசார் ரவுடி ஜானை குண்டுகட்டாக தூக்கி போலீஸ் வேனில் ஏற்றிச் சென்றனர். இதனால் கோர்ட் வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. என் கணவரை என்கவுண்டர் செய்ய தூக்கி செல்கின்றனர் என ஜான் மனைவி கதறினார். இந்த நிலையில் ரவுடி ஜான் கைது குறித்து போலீஸ் தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த 21ஆம் தேதி ஜாமீனில் வந்தார். அப்போது 60 நாட்கள் தினமும் அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டது. ஆனால் ஜான் முறையாக கையெழுத்து போட வரவில்லை. இதனால்தான் அவர் கோர்ட் வளாகத்தில் கைது செய்யப்பட்டார் என போலீசார் கூறினர்.